எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 20, 2020 நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கேம்பர்லி அப்படிங்கிற ஒரு பகுதி. இங்கே வந்து ஃபேம்லி அப்படிங்கிற ஒரு ஊர். அந்த ஊரில் இருக்கிற சென்ட் புனித பீட்டர் தேவாலயத்தில் இருக்கிறோம். அதோட கல்லறை தோட்டத்தில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கல்லறைகள் தான். எதுக்கு இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, முக்கியமாக இந்த ஒரு கல்லறையை பார்க்க தான் நானும் சதீஷ் அவர்களும் இன்றைக்கி இங்கே வந்தோம். யாரோட கல்லறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முல்லை பெரியாறு அணை கட்டின கர்னல் ஜான் பென்னிக்விக் அவர்களோட கல்லறை. 1911 மறைஞ்சிருக்காரு. மார்ச் 11 நல்லடக்கம் நடைபெற்றிருக்குங்க இதே இடத்துல. இவர் தான் வந்து கேரள தமிழக எல்லை பகுதியில் இருக்கிற முல்லை பெரியாறு அணையை கட்டினது வந்து இவர் தான். பாதியிலே பணம் கொடுக்க முடியாததுனால இவர் திருப்பி இங்கிலாந்துக்கு வந்து இவரோட சொந்த அசட்டுகளெல்லாம் விற்றுட்டு அந்த பணத்தை திருப்பி அங்கே கொண்டு போய் திருப்பியும் கட்டியிருக்காரு. அந்த டேமை கட்டி முடிச்சிருக்காரு. இப்போ அந்த அணை வந்து இன்னுமே பயன்பாட்டில் இருக்குது, நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு 1-2 கிடையாது, சுமார் 2.5 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பு வந்து அந்த அவர் கட்டின அணையினால் இன்னும் பயன்பட்டுட்ருக்கு. அதே மாதிரி 5 மாவட்டங்கள், தேனி, மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், ராமநாதபுரம், இந்த 5 மாவட்ட மக்களோட குடிநீர் தேவையும் பாசன வசதியும் இவர் செஞ்ச அந்த டேம், இவர் கட்டின டேமால் தான் இன்னுமே பயன்பட்டு இருக்கு. ஸோ இவருக்கு ஒரு மரியாதை செலுத்தலாம்னு நினச்சி தான் இன்றைக்கி நம்ம இங்கே வந்தோம். இந்த கல்வெட்டில் வந்து ஒரு திருக்குறளையும் பதிச்சிருக்காங்க, ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்ல ஊதியம் இல்லை உயிருக்குன்னு. ஸோ இது கண்டிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து அடிச்சு வந்திருக்கு. நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, இதுக்கு பக்கத்துலேயே ஒரு கார்டன்ல இவருக்கு சிலை வச்சிருக்கோம். அந்த சிலையை வாங்க விரைவா போய் பார்த்துடலாம். இதுதான் இந்த கார்டன், சென்ட் பீட்டர்ஸ் மெமோரியல் கார்டன். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். சின்ன ஒரு தோட்டம் தான், இது ஒரே ஒரு சிலை. இவருக்கு மட்டும் தான் சிலை இருக்கு. இதுதான் அந்த சிலை. இப்ப பாத்தீங்கன்னா மார்பளவு சிலை வச்சிருக்காங்க. இந்த சிலை வைக்கப்பட்டதுக்கும் அந்த கல்லறையில் புதுசாக பதிச்சுட்டு இருக்க ஒரு கல்வெட்டுக்கும் முக்கிய காரணம் நம்ம சந்தான பீர் ஒலி அப்படிங்கிற ஒரு தேனி மாவட்டத்துக்காரர் தான். இந்த சிலையை நமக்கு பரிசாக கொடுத்தது வந்து சென்னை பெருநகர காவல்துறையின் ஆணையாளர் திரு ஏ கே விஸ்வநாதன் அவர்கள். அவரோட பெருமை இங்கே பதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்கிலாந்து விதிகள் படி 100 வருஷம் ஆச்சுன்னா ஒரு கல்லறையை வந்து வேறு பயன்பாட்டுக்கு கொடுத்துருவாங்க. அந்த கல்லறையை வந்து நேரம் தோண்டி வேறு ஆட்கள் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது மேலேயே ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டும் இந்த கார்டனில் ஒரு சிலையும் நிறுவதுக்கு இங்கிலாந்து அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸோ சந்தான பீர்வலி அவர்களும் திரு ஏ கே விஸ்வநாதன் அவர்களும் நமக்கு நன்றிக்குரியவர்கள். இந்த கார்டன் தான் இந்த சிலை. ஒரு லண்டன்லேருந்து ஒரு 1.5 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் பயணப்பட்டோன்னா இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடலாம்.